அறிவும் தமிழா சேனலோடு இணைந்திருக்கும் அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஜென்ரலான டாப்பிக்கை பற்றி தான் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் 2019 வேர்ல்டு கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12th வேர்ல்டு கப் கிரிக்கெட் சீரிஸ் இங்கிலாந்தில் வர 30ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் 46 நாள் நடக்க போகுது. இந்த மேட்சஸ்லாம் இங்கிலாந்தில் இருக்க 10 ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் மாதிரியான 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் ஒவ்வொரு டீமும் 10 டீமோட ஒவ்வொரு டைம் மோதுவாங்க. இந்த சீரீஸ் ராபின் ரவுண்டுங்கிற மெத்தில் நடக்க போகுது. இந்த 10 டீமில் 4 பிளேஸுக்குள்ளே வர டீம் வந்து செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. இதெல்லாம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, வேற என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டீமும் எத்தனை வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னு, ஒவ்வொரு டீமில் இருக்கிற கேப்டனோட கெரியர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ், அப்புறம் ஒவ்வொரு டீம்லையும் இருக்கிற மோஸ்ட் எமர்ஜிங் பிளேயர்ஸையும், இந்த வேர்ல்டு கப் மூலமாக ஒவ்வொரு டீமுக்கும் கிடைக்க போகிற ப்ரைஸ் அமௌண்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 11 வேர்ல்டு கப் சீரீஸில் ஆஸ்திரேலியா 5 டைம்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. 11 வேர்ல்டு கப் சீரீஸில் 5 கப்பை வின் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் 2 டைம் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் ஒரு தடவை கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு தடையாவது கப்பை எடுக்கணும்னு இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸ் எல்லாம் இந்த 2019 வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறாங்க. ஒவ்வொரு டீமோட பர்ஃபார்மன்ஸும் அந்த டீமில் இருக்கிற கேப்டனை பொறுத்து தான் இருக்கும். அப்படிப்பட்ட கேப்டன்ஸோட கெரியர் ரெக்கார்டையும் அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1st ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட கேப்டனாக இருக்கக்கூடிய திமுத் கருணரத்னே 2015 நடந்த வேர்ல்டு கப்பில் விளையாண்டுருக்காரு. கருணரத்னே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். இப்போ கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த டெஸ்ட் சீரீஸில் இவரோட கேப்டன்ஷிப்பில் 2-0 சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 17 மேட்சில் விளையாண்டு 190 ரன் எடுத்திருக்காரு. இவரோட பேட்டிங் ஆவரேஜ் 15.83. செகண்ட் ஒன் இந்தியா. இந்தியன் கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலி 2017 நடந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியன் டீமை கேப்டன்ஷிப் பண்ணவர் தான் விராட் கோலி. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டு கப் டீமுக்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. கோலி வந்து ரொம்பவே அக்ரஸிவான பிளேயர். கோலி கேப்டன்ஷிப்பில் 68 மேட்சில் 49 மேட்ச் இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் 73.88. தேர்ட் ஒன் ஆஸ்திரேலியா. 2018 ஆஸ்திரேலியன் ஒன் டே கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் தான் ஆரன் ஃபின்ச். ஆரன் ஃபின்ச் 18 மேட்சில் கேப்டன்ஷிப் பண்ணி 10 மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதிலே ஸ்பெசிஃபிக்காக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாக இவரோட கேப்டன்ஷிப் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4th பாகிஸ்தான். பாகிஸ்தான் கேப்டனாக இருக்கக்கூடிய சர்ஃப்ராஸ் அகமத் 2017 நடந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியை பாகிஸ்தானுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் கேப்டனாக இருந்த சர்ஃப்ராஸ் தான் வேர்ல்டு கப்பிலையும் பாகிஸ்தான் டீமோட கேப்டனாக இருக்க போகிறாரு. இவரோட கேப்டன்ஷிப்பில் பாகிஸ்தான் டீம் 35 மேட்சில் விளையாண்டு 21 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. 5th சவுத் ஆஃப்ரிக்கா. 83.33 வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் தான் ஃபாஃப் டியூப்ளிசிஸ். அதோட இவர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் தான். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் 5 பைலேட்டரல் கிரிக்கெட் சீரீஸை வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நல்ல பேட்டிங் ஆவரேஜும் டியூப்ளிசிஸ் வச்சிருக்காரு. இவரோட பேட்டிங் ஆவரேஜ் 46.54. 6th நியூசிலாந்து. பிரெண்டன் மக்களம் கேப்டன்ஷிப்பில் நியூசிலாந்து டீமில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் கே என் வில்லியம்சன். பிரெண்டன் மக்களம் மாதிரியே ரொம்ப அதிரடியாக விளையாடுறவர் இல்லை கே என் வில்லியம்சன். அதுக்கு ஆப்போசிட்டாக நிதானமாக விளையாடுவார். இப்போது நியூசிலாந்து டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மனாகவும் கேப்டனாகவும் வில்லியம்சன் இருக்கார். இவரோட கேப்டன்ஷிப்பில் தான் நியூசிலாந்து வேர்ல்டு கப்பை விளையாட போகுது. இவரோட வின்னிங் பர்சன்டேஜ் 53.96. இந்த வேர்ல்டு கப்பில் யங்கஸ்ட் கேப்டனாக இருக்கிற தான் ஜேசன் ஹோல்டர். இவருக்கு 27 வயசு தான் ஆகுது. இந்த இவரோட கேப்டன்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அண்டு நியூ பிளேயர்ஸ்னு காம்பினேஷனோட இந்த டைம் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கப்பை விளையாட போகிறாங்க. 9th பார்க்க போகிறது பங்களாதேஷ். வேர்ல்டு கப் சீரீஸாக செகண்ட் டைம் பங்களாதேஷ் டீமோட கேப்டனாக இருக்கிறவர் தான் முஷ்ரஃப் மொர்டசா. 2015 நடந்த வேர்ல்டு கப் சீரீஸில் இங்கிலாந்து டீமை 15 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் வின் பண்ணிச்சு. பங்களாதேஷ் இங்கிலாந்தை வின் பண்ணது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் பங்களாதேஷ் இங்கிலாந்து கிட்ட நான் வின் பண்ணியிருந்தாலும் அடுத்த மேட்சே இந்தியா கிட்ட தோத்தாங்க. மொர்டசாவோட கேப்டன்ஷிப்பில் 73 மேட்சில் 40 மேட்ச் பங்களாதேஷ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன்றாக நம்ம பார்க்க போகிறது ஆப்கானிஸ்தான். வேர்ல்டு கப் சீரீஸில் குல்பாதீன் ஐயே புது கேப்டனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இதுக்கு முன்னாடி டீம் கேப்டன்ஷிப் பண்ணாத குல்பாதீன் இந்த வேர்ல்டு கப் சீரீஸில் எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். மீடியம் பேஸ் பவுலரான இவர் 52 மேட்சஸில் 40 விக்கெட் எடுத்திருக்காரு. அதோட 807 ரன்னும் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்தில் ஹீட்டான கிளைமேட்டு, அப்புறம் வந்து ட்ரையான பிச்சுனால இங்கிலாந்து பிச்சஸ் வந்து பேட்டிங்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு டீம்லையும் இருக்கக்கூடிய மோஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டீமில் ஆல்ரவுண்டாக இருக்கிறவர் தான் திசாரா பெரேரா. ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கூட ரொம்ப நல்லா விளையாடுறவர் தான் திசாரா பெரேரா. இவரோட ஹைஸ்கோர் 140, இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 112.35. இது வரைக்கும் 183 மேட்சை விளையாண்ட இவர் 2147 ரன் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து டீமில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கிறவர் தான் ஜோஸ் பட்லர். லாஸ்ட் ஓவர்லெலாம் நல்லா விளையாடக்கூடிய டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான் ஜோஸ் பட்லர். 2015 நடந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 181.2 இருக்குது. இவர் 130 மேட்சில் விளாண்டு 3497 ரன் அடிச்சிருக்காரு.
இந்தியன் டீமோட ஆல்ரவுண்டராக இருக்கிறவர் தான் ஹார்திக் பாண்டியா. ரொம்பவே குரூஷியலான டைமில் விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றி அமைக்கிறவர் தான் ஹார்திக் பாண்டியா. அதோட மட்டும் இல்லாமல் எந்த பிச்சாக இருந்தாலும் தன்னோட அதிரடியை காட்டுறவர் தான் ஹார்திக் பாண்டியா. இது வரைக்கும் 45 மேட்சில் விளாண்டு 713 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 116.58. இப்போ ரொம்ப பெஸ்ட் பிளேயர்னு சொல்கிறவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆண்ட்ரே ரசல். இப்போ நடந்த ஐபிஎல்ல இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 204. இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரோட பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் 52 மேட்சை விளாண்டு 998 ரன் அடிச்சிருக்காரு. ரசல் 130.45 ஸ்ட்ரைக் ரேட்டாக வச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் விளையாடக்கூடிய டேவிட் முல்லர் இப்போ பெரிய அளவில் ஃபார்மில் இல்லைனாலும் கூட வேர்ல்டு கப் சீரீஸில் திருப்பியும் ஃபார்முக்கு வருவார்னு எதிர்பார்க்கலாம். இவர் ஃபாஸ்ட்டு பவுலிங் எல்லாம் கொஞ்சம் தடுமாறினாலும் ஸ்பின் பவுலராக அட்டாக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். இவர் 120 மேட்சில் விளாண்டு 2992 அடிச்சிருக்காரு. அதோட இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 100.86. நியூசிலாந்து டீமில் ஆல்ரவுண்டாக விளையாடக்கூடிய காலின் முன்ரோ ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் 105.82. இவர் 51 மேட்சில் விளாண்டு 1146 ரன் அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் டீமில் ரொம்ப அதிரடியாக விளையாடுறவர் தான் மேக்ஸ்வெல். இந்த வேர்ல்டு கப்லேயும் இவர்கிட்டேருந்து இந்த அதிரடியை எதிர்பார்க்கலாம். அதோட இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 121.95. இது வரைக்கும் 100 ஒன்டே மேட்சில் விளாண்டு 2700 ரன் எடுத்திருக்காரு. நம்ம அடுத்ததான் இந்த வேர்ல்டு கப்பில் வின் பண்ணுற டீமுங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரைஸ் அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த எந்த வேர்ல்டு கப்லையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ப்ரைஸ் அமௌண்ட்டு தர போகிறாங்க. ஒவ்வொரு லீக் மேட்ச்சிலும் வின் பண்ணுற டீமுக்கு $40,000 ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதாவது இந்தியன் ருபீஸில் 28 லட்சம் கிடைக்கும். லீக் மேட்ச்லலாம் விளையாண்டு செமிஃபைனல் போகாத 6 டீமுக்கு 70.2 லேக்ஸ் ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும். செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி அதில் தோக்கிற டீமுக்கு, அதாவது தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் பிடிக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் 5.6 crores கிடைக்கும். ஃபைனலில் தோக்கிற டீமுக்கு, அதாவது செகண்ட் பிளேஸ் பிடிக்கிற டீமுக்கு 14.04 crores கிடைக்கும். 2019 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுற டீமுக்கு 28.08 crores ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிடைக்கும். முன்னாள் இந்தியன் பிளேயரான சுனில் கவாஸ்கர் இந்த டைம் வேர்ல்டு கப்பை இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கும்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு கப்போட கெயில் ரிட்டையர் ஆக போகிறாரு. அதனால் இந்த வேர்ல்டு கப்பை கிறிஸ் கெயிலுக்காக வின் பண்ணுவோன்னு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஹோல்டர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியன் டீமோட பெஸ்ட் கேப்டனாக இருந்த டோனிக்கும் இதுதான் லாஸ்ட் வேர்ல்டு கப்புங்கிறது ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. வேர்ல்டு கப்பு முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் டோனி டீமில் இருப்பார். டோனி ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் அவர் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும்னு இந்தியன் டீமுக்கு விஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் டெக் சேனல் வச்சுருக்காரு. நீங்கள் டெக் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.